தேவன் நல்ல மேய்ப்பர் ஜேம்ஸ். தவறான பாதையில் அவர் யாரையும் வீணாக்க மாட்டாரு. பாவ மன்னிப்பு கேட்டு அந்த பொண்ணு தன் கருத்தை தெளிவா சொல்லிட்டா. அதே நேரத்துல உன் நண்பனை காப்பாத்த வேண்டிய அவசியம் உனக்கு இருக்கு. என் நண்பனுக்கு உதவணும்னு நான் நினைக்கிறது தப்பு இல்லையே ஃபாதர். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் கருணை புரியணுங்கிறது தான் தேவனுடைய விருப்பம். ஆனால் அதே சமயம் கடவுளோட கட்டளைக்கு கீழ்ப்படைஞ்சு நடக்கணும். அது உனக்கு தெரியாதா ஜேம்ஸ்? எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு காட்டணும், எல்லோரையும் சகோதர சகோதரி போல பார்க்கணும்னு சொன்ன இறைவன், ஆடுகளை அரவணைச்ச இறைவன் சவுக்க கையில் எடுக்கலை. நீதியை நிலைநாட்ட வேண்டிய நேரத்தில் அங்கே யாருக்கும் பாகுபாடு இல்லை ஜேம்ஸ், உனக்கும் எனக்கும் அதுதான். கன்ஃபஷனில் சொல்லப்பட்டது கடவுளிடம் சொல்லப்பட்டது. மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையே ஒரு பேசேஜ், ஒரு பாலம், அவ்வளவுதான். உன் கடமை முடிஞ்சது. நீ உன் நண்பனை காப்பாற்றணும்னு நினைக்கிற இல்லையா? ஆமாம் ஃபாதர். கடவுளுக்கு முன்னால் எல்லா உயிரும் சமம், அவருக்கு எந்த பாகுபாடும் கிடையாது. ஆனால் அவர் கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சுதான் நடக்கணும். அப்போ இதுக்கு தீர்வே இல்லையா ஃபாதர்? இருட்டு இருக்கிற இடத்துல அதை போக்குறதுக்கு வெளிச்சம் வந்தே தீரணும். அதே மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கு. அந்த பொண்ணு உன்கிட்ட பாவ மன்னிப்பில் சொன்ன விஷயத்த உன் நண்பன்கிட்ட சொல்ல முடியாட்டாலும் உன் நண்பனை காப்பாற்ற வேண்டிய கடமை உனக்கு இருக்கு. பேசுற மொழி புரியாட்டாலும் உயிருக்கு போராடுற ஒருத்தனை காப்பாத்துறது மனிதாபிமானம் தான். அதுக்கு மொழி முக்கியம் இல்ல, உணர்வு தான் முக்கியம். அப்படி நீ உணர்வுபூர்வமா செயல்படு, நண்பனுக்கு உதவி செய். கர்த்தர் ஒருபோதும் அதை தடுக்க மாட்டார். அந்த வகையில உன் நண்பனை நீ காப்பாத்து. ஆனா பாவ மன்னிப்பு கூண்ல சொன்னதை நீ அவங்கிட்ட சொல்லக்கூடாது. கண்டிப்பா ஃபாதர், ஒருபோதும் நான் சொல்ல மாட்டேன். போய் உன் நண்பனை காப்பாத்துறதுக்கு வழி என்னன்னு பாரு. நீ சொன்ன மாதிரி உன் நண்பன் தவறு செய்யாம இருந்து அந்த பொண்ணு தவறா புரிஞ்சிட்டு இருந்தானா, கர்த்தர் மேல பாரத்தை போட்டு உன் நண்பனை காப்பாத்த முயற்சி பண்ணு. உண்மைகளை வெளியில கொண்டு வர்றதுல தப்பே இல்லை. ஆனா அந்த பொண்ணு சொன்ன விஷயங்கள் ஓ மூலமா வெளியிலேயே வரக்கூடாது. நிச்சயமா வராது ஃபாதர். நீ இப்ப இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிற, கர்த்தர் உனக்கு வழிகாட்டுவார். நீ தைரியமா போ. சரி ஃபாதர். ஓடி ஓடி விளையாட, ஓடி ஓடி விளையாட மாட்டி.